வணக்கம் நண்பர்களே, கார்த்தி சவுந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய படைப்பின் தலைப்பு வல்லவனுக்கு வல்லபி, பகுதி 13. குரல் கொடுப்பவர் கீர்த்தனா. அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் காலையிலேயே பிரியா அஜயின் இன்னருக்கு அழைத்திருந்தாள். அலுவலகத்தில் இருந்தவன் நிஷா பற்றிய செய்திகள் எதுவும் இருக்கிறதோ என்றெண்ணி உற்சாகமாக அழைப்பை எடுக்க, ஹாய் அஜய் என்று உற்சாகமாக அழைத்தாள் பிரியா. ஹாய் பிரியா, குட் மார்னிங் என்று அதே உற்சாகத்தோடு பதிலளிக்க, வீக்கெண்ட் என்ன பிளான் அஜய்? சிக்மங்களூர் போலாமா? நீ இந்த வாரம் ஃப்ரீயா என்று கேட்டாள். யாரெல்லாம் பிரியா என்றான் அஜய். யூ அண்ட் மீ. அவ்வளோதான், வேறு யார் வேணும்? ஏற்கனவே உன் கூட தேக்கடிட்டு இருப்பீங்க, மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கூட நம்ம ட்ரிப் போலையே, நைட் அவுட் மட்டும்தான், அதான் கேட்டேன் என்று கிறக்கமாக கேட்க, யோசிச்சு சொல்கிறேன் பிரியா, எனக்கு இப்போதைக்கு மூடில்ல. நிஷா பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைச்சா சொல்கிறியா என்று மறுபடியும் நிஷாவில் வந்து நின்றான். டேம் மேன், இன்னுமா அவளையே நினச்சிக்கிட்டு இருக்க? கமான் மேன், சேர் அப் அண்ட் மூவ் ஆன். நான் உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன் என்று பிரியா சொல்ல, அவள் மொத்தமாக வீக்கெண்ட் மூடில் இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டவன், எனக்கு இப்போ வேலை இருக்கு பிரியா, உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் என்று வைத்துவிட்டான். அஜய்க்கு நிஷாவின் நினைவாகவே இருந்தது. இது என்ன விதமான பசலை நோய் என்று அவனுக்கே புரியவில்லை. அவன் கண்ணுக்கு எதிரே அழகழகாய் பெண்கள் வந்து விழுந்தும் மனது அவளோடு ஒப்பிட்டு முரண்டியது. இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு இப்போதெல்லாம் பெண்களின் தேவை குறைந்திருந்தது என்றும் சொல்லலாம். கடந்த வாரம் கூட எப்போதும் போல் ஊர் சுற்ற கிளம்பினாலும் கூட எவரையும் அவன் அழைத்துச் செல்லவில்லை என்பது அவனுக்கே ஆச்சரியம்தான். இன்றும் கூட பிரியா அவனை எதற்கு அழைக்கிறாள் என்று அவனுக்கு புரியாமல் எல்லாம் இல்லை. என்றாலும் அவனுக்கு பிரியா வேண்டும் என்றும் தோன்றவில்லை. யோசனையோடு அவனது பொழுது கழிய மாலையில் அலுவலகத்தில் இருந்து கிளம்பும் நேரம் பிரியா மறுபடியும் அவனுக்கு அழைத்திருந்தாள். சொல்லு பிரியா என்றவன் பார்க்கிங்கில் வண்டியில் அமர்ந்தபடி பேச, என்ன அஜய் முடிவு பண்ணிட்டியா? எங்கே வரட்டும்? வீட்டுக்கு வரவா இல்லை நீ என்ன பிக்கப் பண்ணுறியா என்று கேட்க, நோ பிரியா, எனக்கு மூடில்ல. நிஷா அவ்வளோ வார்த்தா அஜய்? லக்கி பிட்சீஸ் என்று பிரியா சிரித்தாள். அவள் நிஷாவை அந்த வார்த்தை சொல்லியது அவனுக்கு பிடிக்கவில்லை போலும். உடனே குரலை உயர்த்தியவன், லுக் பிரியா, யூ வான் அ ஃபாக், ஐ வில் கிவ் யூ அ ஃபாக், பட் மை கன்சென்ட் இஸ் நோ என்று கோபமாக பதில் சொன்னான். அஜய் ரிலாக்ஸ், ஐ எம் சாரி என்றவள் சொல்ல, அண்ட் நான் இப்போ உன்னை பிக்கப் பண்ண வரல, ஊர் சுத்திர மூடும் இல்லை, ஸோ ப்ளீஸ் லீவ் மீ அலோன் என்று அழைப்பை துண்டித்து விட்டான். இங்கே சாந்தி அருண் இந்த வாரம் வருமானோ என்று கவலையாக இருந்தாள். அருண் மேல் அவளுக்கு இஷ்டம்தான் என்றாலும் அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பது தான் அவளுக்கு சற்று கடினமாக இருந்தது. இந்த முறை தன்னை அவனோடு அழைத்துச் செல்கிறேன் என்று வேறு சொல்வது அவளுக்கு மனதை உறுத்தியது. இங்கேயே அவன் அவளை குத்தி காட்டுகிறான் என்றால் பெங்களூரில் இன்னும் என்னவெல்லாம் சொல்லுவான் என்று அவளுக்கு யூகிக்க முடியவில்லை. புதிதாய் திருமணமான பெண் கணவனின் அருகாமையையே தேடுவாள் என்பது உலக வழக்கமாக இருக்க, இங்கே இவளோ தன் கணவன் தன்னை விட்டு தூர இருப்பதையே விரும்பினாள். 2 நாட்களுக்கு முன் இந்த வாரம் வந்து அழைத்துச் செல்கிறேன் என்று அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் என்றாலும் அதன் பின் அவனிடமிருந்து எந்தவிதமான தகவலும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சாந்திக்கு அதன் பின் அவன் அழைக்கவில்லை என்றாலும் வீட்டிற்கு அழைக்கிறான், பேசுகிறான் என்று மீனகையின் பேச்சில் அவளுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அவரிடமாவது உண்மையில் அவன் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறானா என்று தெரியவில்லை. இவளாக மீனகையிடம் கேட்கவும் சங்கடமாக உறைந்தாள். அப்படியே ஜாடை மாடையாக ஒரு தரம் கேட்ட பொழுதும், உன் புருஷன் பத்தி என்கிட்ட கேட்கிற சாந்தி என்று சிரித்துவிட்டு சென்று விட்டார். தன் மகனை ஆவலாக மருமகள் தேடுகிறாள் என்று அவராக கற்பனை செய்து கொண்டு சந்தோஷப்பட்டு கொள்ள, இவளோ என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றாள். அருண் எந்த தேதியில் வருகிறான், எத்தனை நாள் தங்குவான் என்று எதுவுமே தெரியாமல் அவள் இருக்க, அவள் எண்ணங்களுக்கு சொந்தமானவன் தான் சொன்னபடியே வார இறுதியில் கிளம்பியிருந்தான். திருமணம் முடிந்த கையோடு பெங்களூர் கிளம்பிச் சென்றவன் அதன் பின் 2 வாரங்கள் கழிந்து இன்று தான் வருகிறான். வீட்டில் ஒவ்வொரு வாரமும் வருகிறேன் என்று சொல்லியிருந்தாலும் அவனால் வர முடியவில்லை என்பது ஒரு காரணம் என்றால், சாந்தி அருகே இருந்து இருவருக்கும் இருக்கும் மனஸ்தாபங்களை இன்னும் அதிகரித்து கொள்ள விரும்பவில்லை என்பது இன்னொரு காரணம். வெள்ளிக்கிழமை இரவு வேலையை முடித்து கொண்டு கிளம்பியவன் அதிகாலை வேலையில் வீடு வந்து சேர்ந்து விட்டான். வாசலில் முன்னே கோலமிட்டிருக்க அந்த கோலம் வித்தியாசமாக இருந்தது. தங்கைகள் வந்திருக்கலாம் என்று யூகித்தபடி, மா என்று கதவை தட்டிக்கொண்டே குரல் கொடுத்தான். ஆம், கிராமத்தில் எல்லாம் அழைப்புமணி என்று ஒன்று அபூர்வம்தான். அருண் கூட தனது வீட்டினை புதிதாக கட்டினாலும் அழைப்புமணி பொருத்தியிருந்தாலும் அதை ஒருவரும் உபயோகிக்கவில்லை. அறியாதவர் தெரியாதவர் என்று கிராமத்தில் வருபவர்கள் குறைவு என்பதால் குரலை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். அவன் சத்தம் கொடுத்ததும் மீனகை வந்து கதவினை திறக்க, நீங்க ஏன் கதவை திறக்கிறீங்க, இன்னும் தூங்குறாளாவ என்று வீட்டிற்குள் நுழைந்ததுமே ஆரம்பிக்க, நீ தானடா அம்மானு கூப்பிட்ட, அவ இவனு சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்றது, பின்னாடி இருக்கிறாவா என்று உள்ளே அழைத்தார்.
அப்பா எங்க என்று தனது பையனை அறைக்குள் வைத்தபடி அன்னையிடம் கேட்க, அவர் வயலுக்கு சென்றிருப்பதாக சொல்லியிருக்கிறார். மகனுக்கு காஃபி ஆற்றி எடுத்து வந்தார். கொஞ்ச நேரம் படுக்கிறம்மா என்று காஃபியை குடித்தவன் சோம்பல் முறித்தபடி அறைக்குள் சென்று படுத்து விட்டான். அருண் வந்தது தெரிந்திருந்தும் உள்ளே சென்று அவனை எட்டி பார்க்க அவளுக்கு தைரியமில்லை. மீனகையோ சாந்தியை தேடி பின்பக்கம் வர தான் புதிதாக ஆசைப்பட்டு வாங்கிய ஆடுகள் இரண்டிற்கும் அகத்திக்குலையை ஊட்டி கொண்டிருந்தாள். என்ன சாந்தி இங்க உட்கார்ந்திருக்க? உன் புருஷன் வந்துட்டான், உன்னை தேடுமால? வந்ததும் அவன் முன்னாடி நிக்காம இங்க வந்து இந்த ஆடுகளுக்கு ஊட்டி விடுறது ரொம்ப முக்கியமா என்று மீனகை கடிந்து கொள்ள, ஐயோ அத்த, அவர் வந்துட்டாரா? நான் இதை பார்த்துட்டே அவரை கவனிக்க மறந்துட்டேனே, இதோ போறேன் என்று ஒரு நடிப்பை உதறிவிட்டு வேறு வழி இல்லாமல் அறைக்குள் செல்ல, அருண் படுக்கை முழுவதையும் ஆக்கிரமித்து எப்போதும் போல குப்பரப்படுத்திருந்தான். அவளது உடைமைகள் ஆங்காங்கே இருந்தது, எதுவும் அவனை உறுத்தவில்லை போலும். அருண் தூங்க ஆரம்பித்து விட்டான் என்று உணர்ந்தவள் அறையை மெதுவாக உள்புறமாக சாற்றினாள். கதவை சாற்றியவள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கதவின் மேலேயே சாய்ந்து அமர்ந்து விட்டாள். அவளும் வேறு என்ன தான் செய்வாள்? புதிதாய் திருமணமானவள், தங்களுக்குள் எதுவும் பிரச்சனை இல்லை என்று காட்டிக்கொள்ள அவனோடு கூட அறையில் இருப்பது அவசியமாகி போனது. அதிலும் அவர்கள் இருவரும் பார்த்தி இத்தனை நாட்கள் ஆகியும் ஒருவரை ஒருவர் தேடவில்லை என்றால் நிச்சயம் மீனகியிடம் மாட்டிக்கொள்வோம் என்று முடிவு செய்தவள் அங்கேயே கதவின் அருகே தரையில் அமைதியாக அமர்ந்து தனது அலைபேசியை எடுத்து அதிலிருந்த கேம் ஒன்றை விளையாடிக் கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிந்து ஒரு பெருமூச்சொன்றை விட்டவள் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு பின்பக்கம் குளிப்பதற்கு சென்று விட்டாள். சமையலறையில் இருந்த மீனகை அவள் சென்றதை கவனித்து இதழில் புன்னகையோடு மகனின் அறையின் உள்ளே எட்டி பார்க்க, அவன் வீட்டிற்குள் எப்படி நுழைந்தானோ இன்னும் அதே உடையில் தான் தூங்கிக் கொண்டிருந்தான். புருவங்களை சுருக்கியவர் ஒருவேளை பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள் போலும் என்று தனக்குத்தானே முடிவு செய்துவிட்டு தனது வேலையில் கவனமாகி போனார். குளித்து முடிந்து சாந்தி வர, ஏமா சாந்தி, நான் வயக்காட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டு உங்க மாமாவை பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், நீ உன் புருஷன் எந்திரிச்சா சாப்பாடு போடு என்று சொல்ல, அவர் அலுப்பா இருக்குன்னு தூங்குறாரத்த, இன்னைக்கும் கொஞ்சம் பருத்தி பறிக்கணும்ல, நானும் வரேன், எப்படியும் 10-11 மணிக்குள்ள முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் சாவகாசமா வீட்டில் உட்காந்துட்டே வெளியே பார்க்கலாமே, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று சொல்ல, அவருக்கும் அதே யோசனை தான் தோன்றியது. இந்த இரண்டு வாரத்தில் சாந்தி கூட கொஞ்சம் இந்த பருத்தி பறிக்கும் வேலையில் தேறிவிட்டிருந்தாள் என்பதால் உண்மையில் மீனகைக்கும் ரவிக்கும் ஒத்தாசையாகத்தான் இருந்தது. வேலையாட்கள் வைத்தாலும் வேலை சுத்தமாக இருக்காது என்பதால் எப்போதும் கணவன் மனைவியும் வயலில் பாடுபடுவார். இப்போது மருமகளும் சேர்ந்து கொள்ள அவர்களுக்கு உண்மையில் உதவியாகத்தான் இருந்தது. மறுபடியும் ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டு அறைக்குள் நுழைய அருண் இன்னும் தூங்கிக் கொண்டுத்தான் இருந்தான். அவனை எழுப்ப மனம் வரவில்லை என்பதையும் தாண்டி அவன் பேச்சுகளை கேட்க அவளுக்கு இஷ்டமில்லை என்பதால் தனது அலைபேசியை எடுத்தவள் மூவரும் வயலில் இருப்போம் என்றும் ஏதாவது வேண்டுமென்றால் மாமாவை அழைக்கவும் என்றும் மூவரும் 10-11 மணி போல திரும்பிவிடுவோம் என்றும் குறுஞ்செய்தியை அவனுக்கு அனுப்பியவள் அவனது அலைபேசியின் அருகே அவளது அலைபேசியும் வைத்துவிட்டு சென்று விட்டாள். எப்படியும் தனக்கு அழைத்து எதாகிலும் திட்டுவான் என்பதால் இங்கேயே இருக்கட்டும், அதிலும் அவன் பார்க்கும் இடத்தில் இருக்கட்டும் என்று அலைபேசியை வீட்டிலேயே வைத்தவள் பொறுமையாக அறையின் கதவை சாத்திவிட்டு வெளிக்கதவியும் சாத்தி கொண்டு மாமியாருடன் கிளம்பிவிட்டாள். தொடரும். அன்புடன் கார்த்தி சௌந்தர்.